கிளாஸ்க்கு மட்டும் இல்ல, மத்த ஷவருக்கு டைல்ஸ்க்கு எல்லா இடத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஷவர் ரூம் பாத்ரூம்ல இருக்கிற ஷவர் கிளாஸ்ல உப்புக்கரை அதிகமா படிஞ்சிருக்கும், அந்த உப்புக்கரையை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு நாலு பொருள் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ண போறேன், அதை தான் உங்ககிட்ட காமிக்க போறேன். சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா, உப்புக்கரையோட வீக்னஸ் வந்து ஆசிட். ஆசிட் யூஸ் பண்ணீங்கன்னா உப்புக்கரை எல்லாமே போயிடும். நம்ம சேனல்ல நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், நேச்சுரல் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப நேச்சுரலா இந்த ஆசிட் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா வினிகர்ல இருக்கு, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்துல இருக்கு. வினிகர் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வினிகர்ல வந்து அசிட்டிக் ஆசிட் 5%, இதான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த வினிகர் தான் கிளீன் பண்றதுக்கு நல்ல வினிகர். இப்ப நம்ம வீட்டுல உப்புக்கரை நிறைய அதிகமா இருந்தது அப்படின்னா, வினிகர்ல வந்து 6%, 10%, 20% எல்லாம் இருக்கு. நீங்க 6% வினிகரும் யூஸ் பண்ணலாம், 10% வினிகரும் யூஸ் பண்ணலாம், சூப்பரா உப்புக்கரை எல்லாமே போயிடும். அப்புறம் எலுமிச்சம்பழத்துல சிட்ரிக் ஆசிட் இருக்கு, அதை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம் போகுதா இல்லையான்னு. அப்புறம் நான் வந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல சொல்லியிருந்தாங்க டிஷ்வாஷர் டேப்லெட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா இதுக்கும் வந்து நல்லா அந்த உப்புக்கரை எல்லாமே போயிடும் ஷவர் கிளாஸ்ல அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நான் இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணாலும் அந்த உப்புக்கரை எல்லாமே போயிடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்ப ஒரு ஷவர் கிளாஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம், இந்த நாளையும் எது வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு கடைசியில நம்ம பார்க்கலாம். ஆல்கஹால் நான் ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன், ஒரு பங்கு ஆல்கஹாலும் ஒரு பங்கு தண்ணியும் எடுத்துக்கிறேன். இந்த ஷவர் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய புள்ளி புள்ளியா இருக்கு, உப்புக்கரை நிறைய இருக்கு பாருங்க. இதுலதான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம் நம்ம நாலு கிளீனிங் ப்ராடக்ட்ஸையும். இதுல ஒரு கோடு போட்டுக்கோ, இத நாலா பிரிச்சுக்கோ. இதுல நான் வினிகர் எடுத்திருக்கிறேன், வினிகர்ல வந்து தண்ணி சேர்க்காம எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு பங்கு வினிகர் ஒரு பங்கு தண்ணி வந்து நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப ரொம்ப உப்புக்கரையா இருந்தது அப்படின்னா நீங்க தண்ணி சேர்த்தீங்கன்னா இன்னும் கூட அது வந்து டைல்யூட் ஆயிடும். அதனால தண்ணி சேர்க்காம எடுக்கிற வினிகர் வந்து நல்லது. இப்ப நான் தண்ணி சேர்க்காம தான் எடுத்திருக்கிறேன், இப்ப ஒரு பகுதியில வந்து நான் அடிக்க போறேன். நான் ஒரு நான் ஸ்கிராச் பேட் எடுத்து தூசி எல்லாம் எதுக்குதா ஒன்னுல வந்து நான் வினிகர் யூஸ் பண்ணிட்டேன், இனி அடுத்தது வந்து நான் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ண போறேன். இந்த சைடு இப்ப நான் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ண போறேன். திரும்ப நம்ம இப்ப எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சா கீழே எல்லாம் போயிடும், அதனால நான் இந்த ஸ்பாஞ்ச்ல வந்து புழிஞ்சுக்கிறேன். புழிஞ்சிட்டு இந்த கண்ணாடியில துடைக்க போறேன். நீங்க ஏற்கனவே பாத்தீங்க, ஒரு பங்கு தண்ணி சேர்த்திருக்கேன், ஒரு பங்கு ஆல்கஹால் சேர்த்திருக்கேன், 99.9% இந்த ஆல்கஹால். அப்புறம் இது ஃப்ரெஷ்ஷான புது ஸ்பாஞ்ச், இதையும் ஸ்பாஞ்ச்ல ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு இதெல்லாம் வேணாம்.
இது எல்லாத்தையும் 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற விடணும். 20 நிமிஷம் கழிச்சிட்டு வந்து நம்ம பாப்போம். முதல்ல நான் ஸ்கெட்ச்ல வந்து கோடு போட்டிருந்தேன். ஆனா அது எனக்கு சரியா தெரியல. அதனால இப்போ நான் வந்து டேப் ஒட்டி இருக்கேன். இது 20 நிமிஷம் நம்ம ஊற விட்டுட்டு இருக்கோம். இப்போ இடையில காஞ்சி போனா கூட திரும்ப வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருங்க அதுல. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் தண்ணியை வெச்சிட்டு தொடைக்க போறேன். நாலு இடத்தையும் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் வினிகரோட தொடைப்போம். இது நல்லா போயிருக்கிற மாதிரி தான் தோணுது. டிஷ்வாஷர் டேப்லெட் துணி வச்சு நாலு ஏரியாவையும் துடைக்க போறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது என்னது? தெரியல, என்னது ஸ்டிச்சிட்டு வந்தில்ல. நான் வந்து தண்ணி வச்சு தொடச்சிட்டேன். நீங்க பாத்தீங்க, ட்ரை துணி வச்சு தொடச்சிட்டேன். வினிகர் வச்சு தொடச்சது, இது எலுமிச்சம்பழம் வச்சு தொடச்சது, ரெண்டுமே ரொம்ப நல்லா போயிருக்கு. அப்புறம் நம்ம கீழே பார்த்தோம்னா இது டிஷ்வாஷர் டேப்லெட் வச்சு தொடச்சது, இதுலயும் போயிருக்கு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனா இன்னும் கொஞ்சம் புள்ளி புள்ளியா இருக்கு. அப்புறம் இது வந்து ஆல்கஹால் வச்சு தொடச்சது, இதுவும் நல்லா போயிருக்கு. நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது இல்ல, வினிகர், எலுமிச்சம்பழம், ஆல்கஹால் மூணுக்குமே நல்லா போயிருக்கு. ஆனா நீங்க வினிகர் யூஸ் பண்றப்போ நல்ல வினிகரா வாங்கினீங்கன்னாதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் இது ஆல்கஹால் வந்துட்டு நம்ம கிளாஸ்ல தொடர்ந்து யூஸ் பண்ணலாமா, அது ஏதாவது எஃபெக்ட் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனிவே மூணுமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. டிஷ்வாஷர் டேப்லெட்டும் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அது அடுத்தடுத்து ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணா இன்னும் நல்லா ஒர்க் ஆகுமோ என்னமோ, ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருக்காது. இதுல எது உங்களுக்கு வீட்டுல அவைலபிளா இருக்கோ அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணுங்க. இது கிளாஸ்க்கு மட்டும் இல்ல, மத்த ஷவருக்கு, டைல்ஸ்க்கு, எல்லா இடத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா மேலெல்லாம் தொடச்ச ஏரியா இதெல்லாம் வந்து பளிச்சு நிற்கு. கீழே பாருங்க, இது தொடைக்காது. இது எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு நீண்ட நாட்கள் உப்புக்கரை இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம பார்த்த மெத்தட்ல ஒரே டைம்ல உங்களுக்கு போகாது. நீங்க ஒரு நாலஞ்சு தடவையாவது ட்ரை பண்ணணும். ஆனா இப்ப நீங்க இந்த மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு போகல அப்படின்னா நீங்க அதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்ம வினிகர், எலுமிச்சம்பழம் அதெல்லாம் தடவி இருந்தோம், அதுக்கு மேல வந்து தண்ணி ஊத்தி கழுவிட்டோம். அதுக்கு மேல நீங்க தண்ணி ஊத்தி கழுவுறதுக்கு பதிலா வினிகர் ஒரு பங்கு, ஒரு பங்கு பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப்பு, இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஒரு பங்கு, பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப்பு ஒரு பங்கு, இல்லைன்னா ஆல்கஹால் வந்து ஒரு பங்கு, பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப்பு ஒரு பங்கு, அந்த மாதிரி எடுத்து நீங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதை வந்து தண்ணி ஊத்தி கழுவிட்டீங்கன்னா சூப்பரா மீதி இருக்கிற உப்பு கரையும் போயிடும். இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, எது உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் பாய். மிகுந்த பாய் சொல்லிடு. பாய்.